வெல்கம் டு ஸ்டடிவிஸ் சேனல். இன்னைக்கு போர்ட் மாஸ் ஸ்நாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன? பி அப்படின்னா பிராக்கெட், அதாவது தமிழில் அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்கிறது ஆஃப் இல்லைனா ஆர்டர், அதாவது அடுக்கு இல்லைனா ஸ்கொயர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. டி அப்படின்னா டிவிஷன், அதாவது நம்ம வந்து வகுப்போம் இல்லையா, வகுத்தல். மல்டிபிளிகேஷன் எம் அப்படின்னா அதாவது பெருக்கல். ஏ அப்படின்னா அடிஷன், அதாவது கூட்டல். எஸ் அப்படினா சப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கழித்தல். இதை பயன்படுத்தி தான், இதுதான் இந்த போர்ட் மாஸ் வந்து பயன்படுத்தி தான் இந்த மாதிரி சிம்பல்ஸ் வந்து வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணி மேக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வாங்க மேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மேக்ஸ் வந்து நம்ம இந்த போர்ட் மாஸ் சைடில் வந்து நம்ம எழுதி வச்சிருக்கோம், அதை பயன்படுத்தி தான் நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். அதாவது எல்லா சிம்பிளுமே, அதாவது எல்லா சிம்பிளுமே நமக்கு மிக்சட் ஆகியிருக்குது. கூட்டல், கழித்தல், பெருக்கல், அதாவது பிராக்கெட், வகுத்தல், இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் பி பி என்ன சொல்லியிருக்கோம், பிராக்கெட். அது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். கவனமாக கவனிச்சிக்கோங்க, அதை தான் நம்ம சுருக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு நான்கு எத்தனை வரும், நான்கு. அதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு மிச்சம் இருக்கிற நம்பரை அப்படியே கீழே நம்ம இறக்கி எழுதிக்கலாம். சரி, மைனஸ் பிராக்கெட்லேருந்து எடுத்துட்டோம், ஸோ அது நமக்கு பிராக்கெட் தேவையில்லை. வகுத்தல் இரண்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், போர்ட் மாஸ் வந்து கவனிச்சிக்கோங்க. ப்ராக்கெட் பார்த்தோம், இப்போ அடுக்கு இருக்குதா, அடுக்கு இல்லை நம்மளோட கணக்கில். டி அப்படின்னா என்னது, வகுத்தல். அப்போ பாருங்கள் வகுத்தல் இருக்குதா நெக்ஸ்ட்டு, ஆமாம் வகுத்தல் இருக்குது. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பாக நம்ம இந்த வகுக்க தான் போகிறோம். ஓகேவா? நாலு வகுத்தல் இரண்டு, பார்த்தீங்களா வகுத்தல் நமக்கு எத்தனை, இரண்டு. ஸோ அந்த இரண்டை இதில் எழுதிக்கலாம். அடுத்து இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே கீழே இறக்கி எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் பாருங்கள், பெருக்கல் இருக்குதா நம்மளுக்கு இப்போங்க, இல்லை. ஸோ அது இல்லை. அடுத்து அடிஷன் இருக்குது, கூட்டல் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம அடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். கூட்டிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்டெப் போக வேண்டியது இருக்கும். ஓகேவா? ரெண்டு ப்ளஸ் மூணு நமக்கு ஐந்து. இந்த மைனஸ் அப்படியே எடுத்து எழுதி இந்த இரண்டை நம்ம இறக்கிட்டோம். வேறு நமக்கு சிம்பிள் இல்லை, மைனஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம போர்ட் மாஸ் பார்க்க வேண்டியது தேவையில்லை. ஸோ அஞ்சில் இரண்டு போச்சுன்னா எவ்வளவு, மூன்று. நமக்கு ஆன்சர் மூன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள், அஞ்சு இன்று ஆறு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் என்னது, கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அதாவது பெருக்கலும் நமக்கு கூட்டலும் கலந்து வந்திருக்குது இல்லையா? ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் இருக்குதா கொஸ்டின் இல்லை, இல்லை. அடுக்கு இருக்குதா கொஸ்டின் இல்லை, இல்லை. நெக்ஸ்ட் வகுத்தல் இருக்குதா, இல்லை. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஓகேவா? அடுத்து மல்டிபிளிகேஷன் இருக்குதா, இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை தான் பண்ணணும். ஆரஞ்சு நமக்கு எத்தனை கிடைக்கும், என்ன பெருக்குனா முப்பது. ஓகேவா? அந்த முப்பது எழுதுனதுக்கப்புறம் ஆரஞ்சு முப்பது வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னது இருக்குது, கூட்டல் இந்த இரண்டு. அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோமா? நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த சிம்பிளுமே இல்லை, கூட்டல் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக கூட்டி எழுதிடலாம், முப்பத்தி இரண்டு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கணும். நெக்ஸ்ட் கணக்கு பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் கணக்கு என்ன வந்திருக்குது, கூட்டல் பெருக்கல் இந்த ரெண்டு சிம்பிள் தான் வந்திருக்குது. ப்ராக்கெட்டு இல்லை, அடுக்கு நமக்கு வரல, வகுத்தல் நமக்கு வரல. போர்ட் மாஸ் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, நெக்ஸ்ட் பாருங்கள் போர்ட் மாஸ் செக் பண்ணிக்கோங்க. பெருக்கல் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு தான் ரெண்டாவது என்ன பண்ண வேண்டியது இருக்கும், கூட்ட வேண்டியது இருக்கும். ஸோ போர்ட் மாஸ் நமக்கு அப்படி தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டையும் தான் நம்ம சுருக்கணும். ஓகேவா? இரஞ்சி பத்து எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் அந்த சிம்பிள் அப்படியே கூட்டல் இந்த ஒன்பது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஒன்பது ப்ளஸ் பத்து இரண்டையும் கூட்டினா நமக்கு எத்தனை கிடைக்கும், பத்தொன்பது. ஓகேவா? ஆன்சர் நமக்கு இதுதான். நெக்ஸ்ட் கணக்கு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மேக்ஸில் என்ன வந்திருக்குது, கூட்டல் இருக்குது, மைனஸ் இருக்குது, பெருக்கல் இருக்குது. ஸோ போர்ட் மாஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பி இருக்குதா, அதாவது ப்ராக்கெட் இருக்குதா, இல்லை. அடுக்கு இருக்குதா, இல்லை. ஸோ டிவிஷன் இருக்குதா, டிவிஷன் இருக்குதா, இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், பெருக்கல் இருக்குதா, இருக்குது. ஸோ நம்ம அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். பெருக்கல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஒரு ஏழு, எத்தனை, ஏழு எடுத்துட்டோமா? நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர்ஸ் சிம்பிளெலாம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, ப்ளஸ் மூன்று. நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க போர்ட் மாஸில், கூட்டல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டு தான் பண்ணணும், கூட்டல் தான். மூணு அஞ்சு ரெண்டையும் கூட்டினா நமக்கு எத்தனை கிடைக்கும், எட்டு. அடுத்து இந்த மைனஸ் வந்து அப்படியே இறக்கி இந்த ஏழு அப்படியே எடுத்து எழுதிக்கலுங்க. பாருங்கள், வேறு சிம்பிள் எதுவுமே இல்லை, கழித்தல் மட்டும்தான் இருக்குது. ஸோ கழித்தல் நமக்கு எத்தனை கிடைக்கும், ஒன்று. ஸோ ஆன்சர் நமக்கு ஒன்று. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மேக்ஸ் பாருங்கள், நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்ததில் இந்த மாதிரி மேக்ஸ் வந்து ப்ராக்கெட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து நமக்கு கேட்கல. ஓகேவா? இது கொஞ்சம் இந்த மேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ப்ராக்கெட் அஞ்சு மைனஸ் ஒன்று, இதுக்கு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ப்ராக்கெட்டோட நேம் வந்து சர்க்கிள் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ரெட் கலர் சிம்பிள் கொடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இங்கிலீஷில் வந்து கர்வ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் இந்த இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் என்ன சொல்லுவாங்கன்னா தகர அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராக்கெட் இந்த இருக்குது இல்லையா, ப்ளூ கலரில் நான் கொடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸ்கெச் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா சதுர அடைப்பு, இந்த ரெண்டையும் இந்த ப்ளூ கலர் ப்ராக்கெட் ரெண்டையும் சதுர அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராக்கெட் தான், எல்லாமே ப்ராக்கெட் தான். அந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யணும், நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதை நம்ம லைனாக பண்ணுவோம். ஓகேவா? ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்னா, இந்த இருக்குது இல்லையா, இது ஒரு ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள இது ஒரு ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள அஞ்சு மைனஸ் ஒன்று, அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு எல்லாம் உள்ளால் ஒரு ப்ராக்கெட் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம ஃபஸ்ட் வந்து எடுத்து பண்ணணும், சுருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள்,
ஏற்கனவே சொன்னதுதான் பிராக்கெட்டுக்கும் உள்ளால் இருக்கிற பிராக்கெட் ஓகேவா, இது ரெண்டு ஒரு பிராக்கெட், இந்த ரெண்டு ஒரு பிராக்கெட், இந்த ரெண்டு ஒரு பிராக்கெட், இதுதானே உள்ளே இருக்குது. ஸோ நம்ம அதை தான் முதல்ல சுருக்கணும் ஓகேவா. 5-1 நமக்கு எத்தனை வரும், 4 ஓகேவா, 4. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதை அப்படியே நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். மீதி உள்ள நம்பர்ஸ்லாம் 4 அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த 6 அப்படியே நம்ம அந்த 6 நம்ம இறக்கிட்டோம். இறக்குனதுக்கப்புறம் அந்த சிம்பிள் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், 3 இருக்குது ஓகேவா, அந்த மைனஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி மைனஸ், அந்த 3 நம்ம அப்படியே இறக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டை அப்படியே போட்டாச்சு. அடுத்து மைனஸ் இருக்குது, அடுத்து அந்த 12 அப்படி நம்ம இறக்கிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த அடைப்பு இருக்குது இல்லையா ப்ராக்கெட்டு, அந்த ப்ராக்கெட்டை நம்ம இதில் போட்டாச்சு ஓகேவா. ஸோ 5-1 இந்த ப்ராக்கெட் ஏன் போடலைன்னா, அதை நம்ம ஒரே நம்பராக எடுத்துட்டோம் இல்லையா 4 அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு, அதனால் இந்த ப்ராக்கெட் மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டு இதுதான் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகே. அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ப்ராக்கெட்டுக்கு உள்ள அப்போ இந்த ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட்டு முடிஞ்சிடுச்சு, அதுக்குள்ளால் ஏதாவது ப்ராக்கெட் இருக்குதா, இருக்குது, இந்த ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் தான் நம்ம முதல்ல எடுத்து பண்ணணும் ஓகேவா. 6 4 போச்சுன்னா நமக்கு எத்தனை வரும், 2. ஸோ அந்த 2 அப்படியே எடுத்து எழுதிட்டு என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த ரெண்டு இது கழிச்சு நம்ம எழுதியாச்சு இல்லையா. ஸோ இந்த ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, ஒரே நம்பராக எடுத்து எழுதுனா அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ண தேவையில்லை. 6-4 ஒரே நம்பராக எடுத்து எழுதிட்டோம். ஸோ ப்ராக்கெட் வந்து தேவையில்லை. ஸோ மைனஸ் மட்டும் சேர்த்துக்கலாம், இந்த மைனஸை அப்படியே இங்கே இறக்கிட்டோம். இறக்குனதுக்கப்புறம் அந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3 அப்படியே இங்கே தூக்கி எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை அப்படியே போட்டுக்கோங்க, இந்த மைனஸ், இந்த 12 எழுதியாச்சா, இந்த ப்ராக்கெட்டை அப்படியே இங்கே எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் ப்ராக்கெட் வேறு ஏதாச்சும் இருக்குதா, இல்லை இந்த ஒரு ப்ராக்கெட் தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். 3 2 போச்சுன்னா நமக்கு 1 ஓகேவா. இந்த ரெண்டு நம்பரையும் ஒரே நம்பராக எடுத்தாச்சு. ஸோ அந்த ப்ராக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிடலாம், இந்த 12 அப்படியே எடுத்து எழுதிடலாம். 12 1 போச்சுன்னா நமக்கு எத்தனை கிடைக்கும், 11. ஸோ ஆன்சர் 11 ஓகேவா. இப்போ புரிஞ்சுதா, இந்த மேக்ஸை பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மேக்ஸ் அதுக்கு முன்னாடி பண்ண மேக்ஸ்லாம் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா. பார்க்குறதுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும், பட் நீங்கள் வந்து ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மேக்ஸ். அதாவது இதில் பாருங்கள், ப்ளஸ்ஸு, பெருக்கல், கூட்டல், அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். அதாவது நேர்கோட்டு அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 6-3 அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கோடு போட்டுருக்குது இல்லையா, இது வந்து நேர்கோட்டு அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மைனஸ், வகுத்தல், இந்த மாதிரி எல்லா குறிகளும் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ப்ராக்கெட்டும் எல்லாமே கலந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. சதுர அடைப்பு, சதுர அடைப்புக்குள்ள ஒரு பகர அடைப்பு, பகர அடைப்புக்குள்ள ஒரு என்னது நேர்கோட்டு அடைப்பு, இப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேர்கோட்டு அடைப்பு இப்படி கொடுத்துருந்தாலே ஃபஸ்ட் நம்ம இதை தான் எடுத்து பண்ணணும். நேர்கோட்டு அடைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல நம்ம இதை தான் சுருக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா. இதை சுருக்கணும், இதை தான் நேர்கோட்டு அடைப்பு தான் நம்ம சுருக்க வேண்டியது இருக்கும். இரு எண்களும் வந்து ஒரே மாதிரி ஆனதும் தான், இந்த ரெண்டு எண்களாக இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு எண்களும் ஒரே நம்பர்ஸில் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், இதை வந்து கேன்சல் பண்ணணும். இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணதுக்கு முடியாது. இப்போ பாருங்க, பெருக்கல் தானே சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ போர்ட் மார்க்ஸில் பாருங்க, ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் வந்திருக்குதா, இந்த ப்ராக்கெட் வரல, அடுக்கு வந்திருக்குதா, அடுக்கு வரல. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இது இப்போ வந்து பார்க்க வேண்டியது தேவை இருக்காது ஓகேவா. ஏன் தேவையில்லை, போர்ட் மார்க்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடாது ஓகே. ஏன்னா காரணம் என்னென்னா, நம்மளுக்கு நேர்கோட்டு அடைப்பு இருக்குது இல்லையா, இந்த நேர்கோட்டு அடைப்பு முடிச்சுட்டு தான் நமக்கு போர்ட் மாஸ் தேவைப்படும். அப்போ நானே சொல்வேன் ஓகேவா. இப்போ பாருங்கள், 6-3 நமக்கு எத்தனை வரும், 18. இந்த 18 அப்படியே எடுத்து எழுதிட்டோமா. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பாருங்கள், அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாமே சேமாக மேலே இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா. ப்ளஸ் இறக்குங்க, அடுத்து அங்கே இருக்கிற அதே 2, பெருக்கல் அந்த 8, அடுத்து அதே ப்ராக்கெட்டு, ப்ளஸ்ஸு இந்த 20 இறக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 18. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது மேலே, அங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் போடுங்க. அந்த 10 அப்படியே இறக்குங்க. வகுத்தல் அந்த 5 போட்டுட்டு என்ன பண்ணணும், அந்த ப்ராக்கெட் வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்து சதுர அடைப்பு ப்ராக்கெட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கவனிங்க, இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் தான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த போர்ட் மாஸ் வந்து தேவைப்படுது ஓகேவா. ப்ராக்கெட் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட் இருக்குதா, இந்த ப்ராக்கெட் இல்லை இப்போ இதுக்குள்ளே ஓகேவா. அடுக்கு இருக்குதா, இல்லை. அதே மாதிரி வகுத்தல் இருக்குதா, இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இனி வந்து பண்ண வேண்டிய முறை வகுத்தல். வகுத்தல் இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சுருக்க வேண்டியது இருக்குது. இந்த 10 வகுத்தல் 5 இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும், வகுத்தல் என்ன கிடைக்கும், 2. 2 கிடச்சிருச்சா ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், இந்த 18 அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த ப்ராக்கெட்டை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் அப்படியே எடுத்து எழுதுங்க, 2 × 8 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ப்ளஸ் 20. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட் இருக்குது இல்லையா, அந்த ப்ராக்கெட் அதை அப்படியே இங்கே கீழே இறக்கிக்கோங்க. இந்த சதுர அடைப்பு ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கலாம் போர்ட் மாஸை. இப்போ பாருங்கள், அடைப்புக்குறியில் வந்து இருக்கிறது இன்னும் ஒரே நம்பராக மாறலை ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து அடைப்புக்குறியில் இருக்கிறத நம்ம முதல்ல மாற்றணும் ஓகே. இப்போ பாருங்கள், 18-2 இந்த 18-2 கழிச்சா நமக்கு எத்தனை கிடைக்கும், 16. ஸோ 16 நம்ம எழுதியாச்சா. இப்போ பாருங்கள், இது ஒரே நம்பராக இப்போ மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராக்கெட் நம்ம விட்டாச்சு. ப்ளஸ் எடுத்து எழுதிக்கோங்க, 2 × 8 அதுக்கப்புறம் என்னது, இங்கே ப்ராக்கெட் இருக்குது இல்லையா, அந்த சதுர அடைப்பு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இந்த ப்ராக்கெட்டையும் போட்டுக்கோங்க. இந்த இதை கழிச்சதுனால இது ஒரே நம்பராக வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராக்கெட் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேவா. இதை எடுத்து எழுதிக்கோங்க, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள்,
போர்ட் மாஸ் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பேர்க்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? இரட்டு நமக்கு எத்தனை வரும்? 16. 16 எழுதிட்டிங்களா? ஸோ அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 20. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இரட்டு 16 வந்துருச்சு இல்லையா? ப்ளஸ் அப்படியே எடுத்துருதுங்க, 16 அப்படியே இருக்குங்க. சதுர அடைப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது சிம்பிள்? நமக்கு ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 16 நம்ம வந்து கூட்டினா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 32 கிடச்சிச்சு. இந்த ரெண்டு நம்பருமே ஒரே நம்பராக மாற்றியாச்சு. ஸோ ப்ராக்கெட் வேண்டாம், கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் வந்து அப்படியே இருக்குங்க, இந்த 20 அப்படியே இருக்குங்க. 20 நமக்கு இந்த 32 எத்தனை நம்ம கூட்டினா? 52. ஆன்சர் நமக்கு 52. இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வந்து புரியலைனா கூட செகண்ட் ஒரு வாட்டி நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? இது வேறு ஒன்றும் இல்லை, பயிற்சி கணக்கு நீங்கள் வந்து செஞ்சு பார்க்குறதா இருந்தால் செஞ்சு பாருங்கள். ஆன்சர் கண்டுபிடிச்சது நமக்கு கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஸ்டடி பெஸ்ட் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.